வணக்கம் நண்பர்களே, இன்றைய மாடி தோட்டம் பதிவுல நம்ம மாடி தோட்டங்கள்ல இருக்கக்கூடிய ரோசா செடிகளுக்கான ஒரு சூப்பரான அப்டேட் தாங்க பார்க்க போறோம். ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க, என்னுடைய ரோசா செடிகள் வந்து சிமெண்ட் தொட்டியில வச்சிருக்கேன், அதாவது ரோசா செடிகளை சிமெண்ட் தொட்டியில வச்சிருக்கேன், சிமெண்ட் தொட்டியில வந்து நான் ஓட்டைகள் போடணுமா, ஹோல்ஸ் போடணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதுக்கான பதிவு பார்த்தீங்கன்னா, சிமெண்ட் தொட்டிகளில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹோல்ஸ் வந்து போட்டிருப்பாங்க, ஆனால் அது வந்து ஓப்பன் இல்லாமல் இருக்கும். கீழ்ப்பகுதியில் நீங்கள் சென்டரில் பார்த்தாலே தெரியும், சின்னதாக ஒரு ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டையை வந்து நீங்கள் மணல் நிறைக்கிறதுக்கு முன்னாடி, பாட்டிங் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஓட்டையை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு, அந்த ஓட்டைக்கு மேல் பகுதியில் ஒரு கல், அதாவது ஒரு சுக்கங்கல் எடுத்து நீங்கள் மேலே வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் நிரப்பக்கூடிய மண் வந்து அந்த ஹோல்ஸில் போய் தங்காது. அதே மாதிரி உங்களுக்கு ஓப்பனாகவே இருக்கும், நீங்கள் ஊற்றுற தண்ணி எல்லாமே கீழே வந்து போயிடும். ஏன்னா என்னுடைய செடிகளுக்கு பார்த்தீங்கன்னா நான் கீழ்ப்பகுதியில் ஹோல்ஸ் போட்டிருப்பேன். இங்கே பாருங்கள், இது சிமெண்ட் தொட்டி இல்லை, இது வந்து பிளாஸ்டிக் எண் தான். பிளாஸ்டிக் எண்ணிலையுமே நான் வந்து மூணு பக்கத்துக்கு வந்து நான் ஹோல்ஸ் வந்து போட்டிருப்பேன். காலையில் ஊற்றின தண்ணி எவ்வளோ தூரத்துக்கு இறங்கியிருக்கு அப்படின்றத நீங்கள் பார்த்தாலே தெரியும். இதே மாதிரி சிமெண்ட் தொட்டிலையும் சென்டர் பகுதியில் ஒரு ஹோல்ஸ் போட்டிருப்பாங்க, ஹோல்ஸ் போடாமல் இருக்க மாட்டாங்க. அப்படி போடாத பட்சத்தில் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கருவியை வச்சு நீங்கள் வந்து அதை ஓப்பன் பண்ணி ஓட்டை வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா ஓட்டை இல்லாமல் நீங்கள் செடிகளில் வந்து அப்படியே வச்சு தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தண்ணி அப்படியே தங்கிரும். தங்குறதுனால பார்த்தீங்கன்னா செடிகளின் வேர்கள் வந்து அழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய நண்பர்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், மீனவிலம் ஜீவாமிரதம் தேவைப்பட்டது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு வந்து மறக்காமல் கால் பண்ணுங்கள், இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு கார்டன் அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி.